ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக மொபைல் வாங்க போகும்போது கேமரா பார்ப்போம், ரேம் எவ்வளோ இருக்குது, ரோம் எவ்வளோ இருக்குது, இப்போல்லாம் பார்ப்போம். அண்ட் முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம், கொரில்லா கிளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே மொபைலை கீழே போட்டு உடைக்கிறது தான். அப்படி பார்க்குற இந்த கொரில்லா கிளாஸில் பார்த்தீங்கன்னா, கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் வரப்போகுது. அண்ட் அது எந்த கம்பெனி ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் பென் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்னாலே இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே கொரில்லா கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் கொரில்லா கிளாஸ் 5 வரைக்கும் வந்துச்சு. அண்ட் 5 பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. அண்ட் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா குளோபல் டெக் கம்பெனி அப்படின்றவங்க கொரில்லா கிளாஸ் 6 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கொரில்லா கிளாஸ் 6 யார் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ தாங்க எடுத்துகிட்டு வர போகிறது. இந்த ஓப்போவில் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் தான் இந்த கொரில்லா கிளாஸ் 6 ஃபஸ்ட்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு என்ன மாடல்ஸில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ F9 அண்ட் ஓப்போ F9 Pro அண்ட் R17 இந்த மாடல்ஸ்லாம் வந்து கொரில்லா கிளாஸ் 6 வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்போ தான் வந்து இந்த கொரில்லா கிளாஸ் 6 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும், கேட்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு என்ன லேப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 தடவை 1 மீட்டர் உயரத்துலேருந்து ஃபோனை கீழே போட்டிருக்காங்க. எதுவுமே ஆகலைங்க, ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் கூட இல்லை. போட்டதும் பார்த்தீங்கன்னா சாதாரண பிளேஸ் கிடையாது, ஒரு ரஃப்பான சர்ஃபேஸில் தான் போட்டிருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு சிமெண்ட் தரையில் போட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ரஃப்பான சர்ஃபேஸில் 15 தடவை 1 மீட்டர் உயரத்துலேருந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக கொரில்லா கிளாஸ் 5 இருக்கட்டும், கண்டிப்பாக 1 மீட்டர் உயரத்துலேருந்து போட்டிங்கன்னா உடையும், உடையதோ இல்லையா அட்லீஸ்ட் ஒரு சின்ன கிராக் ஆச்சு விடும். பட் இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது பக்காவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ஓப்போ F9 Pro R17 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 6 வரப்போகுது. அட்டகாசமாக இருக்கும், இனிமேல் மொபைல் வாங்கினா ஓப்போவில் வாங்குங்க. அடிக்கடி கீழே போட்டு உடைக்கிற பழக்கம் யாருக்காவது இருக்குது, அடிக்கடி டிஸ்பிளே உடைக்கிற பழக்கம் யாருக்காவது இருக்குன்னா ஓப்போவில் வாங்குங்க, வேறு எதுலேயும் வாங்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 2 வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.